வாமா கௌரி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். சாரி, நீங்க வெளியில பொறுப்பேற்று இருக்கீங்க. ஐயோ, நான் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன்னை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. காஞ்சனா வீட்டுல இல்லையா? இப்போ அவ என் கூடவே இல்லம்மா. அவ என்ன தப்பு பண்ணான்னு அவளுக்கே தெரியலம்மா. நான் அவ கல்யாணத்தை கெடுத்துட்டேன்னு கோவப்பட்டு என் தம்பி வீட்டுல தங்கியிருக்காமா. உன் கருணையால தான் அவ மானம் காப்பாத்தப்பட்டுச்சு, என் கௌரவம் காப்பாத்தப்பட்டுச்சுன்னு அவ மரமண்டையில ஏறவே இல்லம்மா. நீ போலீஸு கேஸு கோர்ட்டுன்னு போயிருந்தா நானு அவன்னு ரெண்டு பேருமே அவமானத்துல செத்து போயிருப்போம்னு அவளுக்கு தெரியலம்மா. இன்னும் சொல்லணும்னா அவ என்ன விட ஊ மேலதாமா ரொம்ப கோபமா இருக்கா. உன்னாலதான் அவ கனவு கலைஞ்சு போச்சா, கல்யாணம் நின்னு போச்சா. உன்ன அதனால பழி வாங்காம விட மாட்டேன்னு என்னென்னமோ பேசுறாளாமா. தோத்த சோடு குறையாம இருக்கிறப்போ இந்த மாதிரி வார்த்தைங்களை வரதான் செய்யும். அந்த விஷயத்துல நான் காஞ்சனாவை பாத்துக்கிறேன். இப்போ நான் எதுக்கு உங்களை பார்க்க வந்தேன்னா, நாளைக்கு திலகாவுக்கும் தங்கதுரைக்கும் கல்யாணம், அதுக்காக தானே என்ன கூப்பிட வந்திருக்க, அதானமா? ஆமா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அம்மா, நல்லவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாதாமா. நீ நல்லவம்மா, அதான் என்ன கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்க. பத்திரிக்கை அடிக்கல, வெளியாட்கள் யாருக்குமே சொல்லல, வீட்டுல வச்சு கல்யாணத்தை பண்றோம். உங்க ஆசீர்வாதம் திலகாக்கு வேணும்னு பாண்டியம்மாவும் நானும் விரும்புறோம். இதுக்குதாமா, பெரிய குடும்பம்னா பெரிய குடும்பம் தான் சொல்றது. பாண்டியம்மா அன்பான பெரியவங்க எல்லாம் இருக்கையில, ஆனா நீ இந்த சின்ன வயசுலயே குணத்தால பெரியவளா இருக்கம்மா. என்னால இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுமா. என் மக செஞ்சிருக்கிறது பெரிய அவமானம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம என் குடும்பமானத்தை குப்ப மாதிரி தெருவில் வாரி இறைச்சிட்டா. அதுல இருந்து நான் இன்னும் மீளவே இல்லம்மா. இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் வர அளவுக்கு தான் என் மனசு தெளிவா இருக்கே தவிர, உங்க வீட்டு படியை மிதிக்கிற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லம்மா. நான் மட்டும் என் மக பேச்ச நம்பி ஆட்களோட வந்து திலகா கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா நாளைக்கு நடக்க போற இந்த கல்யாணம் அப்பவே நடந்திருக்கும்மா. நான் உணர்ச்சி வசப்பட்டதுனாலதான் அந்த கல்யாணம் நின்னு போச்சு. அந்த கல்யாணம் நின்னு போனதுனாலதான் திலகா கர்ப்பமா இருக்கிறாங்கிற அவமானம் வெளியில வந்துச்சுமா. உங்க குடும்பத்துக்குள்ள உறவுக்குள்ள விரிசல் விழுந்துருச்சு. அவமானம் தாங்காம திலகா வீட்டை விட்டு போனா. இது எல்லாத்துக்கும் நானும் என் மகளோட குறுக்க வந்து நின்னதுதான் காரணம். பாண்டியம்மா, உங்க அம்மா, உங்க அப்பா, நீ, உன் தங்கச்சி மனோகரின்னு எல்லாரையும் நினைச்சு பாக்குறப்ப எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா நேர்ல பாக்குற தைரியம் இல்லம்மா. அதுவும் இல்லாம நான் கல்யாணத்துக்கு வந்தா என் மக காஞ்சனா என்னை இன்னும் வெறுத்துருவாம்மா. ஆனா அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் கண்மூடித்தனமா அவ மேல வச்சிருந்த பாசம் இல்லன்னு ஆயிடுமா. காஞ்சனா அம்மா செத்து போறப்போ காஞ்சனாவுக்கு 4 வயசுதான். அம்மா செத்ததை கூட புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்ல. ஊரு உலகம் என் சொந்தக்காரங்க என்கிட்ட வேலை பார்த்த எல்லாரும் என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் ஒத்துக்கவே இல்ல. அதுக்கு ஒரே காரணம், வரவ என் மகளை சிதைச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான். எல்லாரும் அவங்க அவங்க பொண்ண மண்ணில வச்சு வளர்ப்பாங்க, ஆனா நான் என் பொண்ண என் கண்ணில வச்சு வளர்த்தம்மா. என் கண்ணில வச்சு வளர்த்த, என் கண்ணில வச்சு வளர்த்ததாலயோ என்னவோ அவ செஞ்ச தப்பில்ல என் பார்வையில படாமலேயே போயிடுச்சு. அவ கழுத்துல ஏற வேண்டிய தாலிய திலகா பக்கம் திருப்பி விட்டுட்டேன்னு என் மேல கோபமா இருக்கா. இதுல திலகா கல்யாணத்துக்கு நான் வந்தா அவ சுக்குநூறா உடைஞ்சிருவாமா. கௌரியம்மா, என் மக காஞ்சனா தப்பானவளா இருக்கலாம், ஆனா நான் நல்ல தகப்பம்மா. என் மேல மதிப்பு வச்சு மரியாதை வச்சு என்ன நேரா வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிமா.
என்னால ஏன் வர முடியலங்கிற காரணத்தை தயவு செஞ்சு பாண்டியம்மா கிட்ட சொல்லிடுமா. என்னமா அந்த மாதிரி பாக்குற, வரலேன்னு சொன்னதுக்கு கோபமா பாக்குறியா? பாவமா பாக்குறேன். உங்களை மாதிரி ஒரு நல்ல அப்பாவ காஞ்சனா புரிஞ்சுக்காம போயிட்டாளே. அவ இடத்துல நான் இருந்திருந்தா உங்களுக்கு புகழ் சேர்த்திருப்பனே தவிர இந்த மாதிரி புதக்குழியில தள்ளியிருக்க மாட்டேன். நீங்க சொன்ன விஷயத்த நான் பாண்டியம்மா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். வரேன் சார். வாமா. என்னம்மா? இல்ல சார், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காஞ்சனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அம்மா, அது எப்படிமா? அவதான் கெட்டு போய் நிக்கிறாள். ஒரு நல்ல பையனை தேடி பாருங்க. அவங்கிட்ட காஞ்சனாவை பத்தின மொத்த தகவலையும் சொல்லி மன்னிச்சு அவளை ஏத்துக்க சொல்லுங்க. காஞ்சனாவை புரிஞ்சுக்கிற நல்ல கணவன் கிடைக்கணும்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிச்சயம் நல்லது நடக்கும். வரேன் சார். வாமா. வைரத்துல குறையே இல்லம்மா. வைரத்தை பாக்குறவன் பார்வையிலேதாம்மா குறை. நீ வைரம்மா, வைரம். ஓம் போ ஸ்வாஹா அக்னயே இதன் நமஹ. ஓம் போ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ. ஓம் சுப. பழசெல்லாம் மறந்துடுங்க. பாண்டியம்மா சொன்னதை மறந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மகன் உங்க மக கழுத்தில் தாலியை கட்ட போறான். சம்பந்திக்குள்ள எதுக்கு சண்டை? எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்போமே. வெட்டினவங்க மறந்துடலாம், ஆனா வெட்டுப்பட்டவன் மறக்க மாட்டான். என் பொண்ணுக்கு கௌரியால வழி பிறந்திருக்கு. ஆனா பலரால் எனக்கு உருவான வழி எனக்கு இங்கிருந்து போகல. யானை படுத்தா குதிரை மட்டமா பாக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இவெல்லாம் இந்த மாதிரி பேசுறத கேட்கணுங்கிறது என் தலை எழுத்து. இந்த மாலையை போட்டுக்க. அதெல்லாம் ஐயர் கூப்பிடும் போது போட்டுக்கலாம். பாமா, கசகசன் இருக்கும். எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேயே. ஏண்டா ஏண்டா இப்படி? என்னடா இது, பட்டன் கூட போடாம எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய எட்டு கொணல வச்சிட்டு இருக்க. மாப்பிள்ள மாதிரி அழகா சிரிச்சிட்டு இருக்க மாட்டியாடா? தெரியாத மாதிரி பேசாதம்மா. ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறேன்னா எப்படி சிரிப்பேன்? சூழ்நிலையா? என்னடா உன் வாயில இருந்து புது புது வார்த்தையா வருது? இது அந்த கௌரியால கல்யாணம் நடக்குது. இது நமக்கு அவமானம் இல்லையா? கேவலம் இல்லையா? பெரிய பெரிய மானக்கேடு இல்லையா? ஆமா, அது யாரு இல்லைன்னு சொன்னா? ஆனா நமக்கு வேற வழி இல்லடா. திலகா கழுத்துல நீ தாலி கட்டியே ஆகணும். தாலி கட்டினாதான் சொத்து வரும். நாம நினைச்சது எல்லாம் வந்து சேரும். என்னடா பாக்குற, உன்னால நம்ம வாழ்க்கை கதையில வந்த திருப்பம் எல்லாம் போதும். ஒழுங்கா சிரிச்ச மாதிரி இரு, இல்லைன்னா நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த கல்யாணமே ஏகப்பட்ட கலாட்டாக்க நடுவுல நடக்குது. முன்ன சொன்ன மாதிரி பாண்டியம்மா எல்லா சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வைப்பாளா? நம்மள மாதிரி ஆளுங்க சொல்றது மண்ணுல எழுதுற மாதிரி. நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி எழுதிக்கலாம். ஆனா பாண்டியம்மா மாதிரி ஆளுங்க சொல்றது கல்லுல செதுக்குன மாதிரி. அப்புறம் என்னடா, அதான் எல்லாம் வரப்போகுது இல்ல. நல்லா அழகா சிரிச்ச மாதிரி இருண்டா. நீ சிரிச்சாலே அழகா இருக்க மாட்டே. இதுல கோமா வேற இருக்கீங்க. நல்லா சிரிச்சிட்டு டேய் தங்கதுரை, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது இப்ப தேவையில்லைங்கிறதா என்னுடைய வாதம். கௌரியால இந்த கல்யாணம் நடக்குதுங்கிறதானே உனக்கு பிடிக்கல, அதானே? ஆமாப்பா. அவ டேய் பேச்ச வளர்க்காத. யாரால நல்லது நடந்தா நமக்கு என்ன? நல்லது நடக்குதா, நாலு காசு வருதா, அதான் நமக்கு முக்கியம். பாரா, விருப்பமா கல்யாணம் பண்ற மாதிரியே இரு. சாமி, ஏதாவது வேணுமா?
கரெக்டா வந்து கேட்டாள். மந்திரம் சொல்லி சொல்லி நாக்கு வறண்டு போயிடுத்து. நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி கொண்டு வரையலா? ஆ தரேன் சாமி, என் புள்ள நல்லா இருக்கணும்னு ஸ்பெஷலா ஒரு மந்திரம் சொல்லிருங்க. பேஷா சொல்லிடுறம்மா. ஓம் ருத்ராய ஸ்வாஹா, ருத்ராய பசுபதயே நமஹ, ஓம் பூஸ்வாஹா, வாயுவே இதன் நமஹ, ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா, கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ, ஓம் ருத்ராய ஸ்வாஹா. எப்படா கூப்பிடுவீங்கன்னு காத்திருந்து கூப்பிட்ட உடனே மொத்தமா படைய வந்து நிக்கிறானுங்க. இவங்க வரலன்னு யார் அழுதா? நினைக்க வேண்டியதே இல்ல, நல்லவங்களா நடந்தாலே நல்லது அதுவாவே நடக்கும். பேச பேச, நானும் பேசுற காலம் வரும். என்னமா இது, வரவேற்பு அம்மாக்கு மட்டும்தானா, எங்களுக்கெல்லாம் இல்லையா? வாயாடி, அன்னக்கொடிய வரவேத்தா உங்க எல்லாரையும் வரவேத்த மாதிரி உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அன்னக்கொடி தானே ஆளினாலு. அடி வாய் மேல, இங்க பாருங்கடி, நான் எதுக்கு என் தங்கச்சி கைஸ் வைக்கணும்? நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்க எல்லாரையும் விட அன்னக்கொடி தான் எனக்கு ஸ்பெஷல். அம்மா, உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குமா. பொறாமையா வாழாம பொறுமையா வாழ்ந்ததுனாலதான் உனக்கு இந்த பெருமையே. வளையல் அங்கெல்லாம் போடு, நான் வேல்முருகனை பார்த்துட்டு வரேன். ரொம்ப அழகா இருக்கு திலகா. ஆமா, அழகா தான் இருக்கு திலகா. என்ன நீலாவதி, நல்லா இருக்கியா? யாரும் என்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். என்ன திலகா, இவ நிறம் மாறாத நீலாவே இருக்கா? அவ எப்பவுமே அப்படிதான். உன்னை இப்படி சிரிச்ச முகமா பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு காரணம் கௌரி தான். கௌரி மட்டும் இல்லனா செல்ல காச போனா செத்தே போயிருப்ப. ஏன், எதுக்கு இந்த சென்டிமெண்ட் டைலாக்ஸ் எல்லாம்? கல்யாண நேரத்துல கண்ணீர் விட்டா கண்மையெல்லாம் கரைஞ்சிடாதா? இதுக்கு மேல நீ ஆனந்த கண்ணீர் கூட விடக்கூடாது. அழுததெல்லாம் போதும், நல்லா சந்தோஷமா இரு. இங்க பாரு, நான் எதுக்கு உன்னை பார்க்க வந்தேனா, உன்னோட கடந்த காலம் ரொம்ப கசப்பான காலம். மனமேடையில உட்கார்றப்போ உன் மனசுல அந்த கசப்பான நினைப்பே வரக்கூடாது, பாத்துக்கோ. சரி. பெரியவங்க ரொம்ப சகஜமா சொல்லுவாங்க, நுரை இல்லாத கடலும் இல்ல, குறை இல்லாத மனுஷனும் இல்லைன்னு. தங்கதுரைய நீ அந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். நீ என்ன சொல்ற திலகா? உன் வார்த்தையை நான் மீறுவனா? வெரி குட், இதுதான் நல்ல பொண்ணுக்கான அழகு அடையாளம். அப்புறம் பழச நினைச்சு மாமியார் மாமனார் மேல கோவத்தெல்லாம் காட்டக்கூடாது. கண்டிப்பா காட்ட மாட்டேன். ஆமா, சங்கரி ஈஸ்வரி எல்லாம் எங்க? அவங்க எல்லாம் வெளியில தான் இருக்காங்க. என்ன மாப்பிள்ளண்ணா, சௌக்கியமா? நாங்களும் நாங்க போறதா இல்ல. ஆமா, நீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க,
நல்லா ரிலாக்ஸா இருங்க. வாக்கா, நான் மனனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னடா வேல்முருகா இங்க உட்கார்ந்திருக்க? உள்ள வாடா, முகூர்த்த நேரம் நெருங்கி வந்துட்டு இருக்கு. நீங்க பாபான்னு சொன்னதுனாலதான் இது வரைக்கும் வந்திருக்கேன். இதோட என்ன விட்டுருங்க, நான் உள்ள எல்லாம் வர முடியாது. என்னடா இது, நீ புது பிரச்சனையை உருவாக்குற. இது தெரிஞ்சா தங்கதுரை திரும்பவும் மரத்து மேல ஏறி உட்காந்துக்கு போறான்டா. அம்மா, என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடமா, இல்லன்னா நான் பாட்டுக்கு இங்கிருந்து போயிட்டே இருப்பேன். என்னமோ செஞ்சு தொலை, நான் சொன்னதை என்னைக்குதான் நீ கேட்டிருக்க. என்ன வேல்முருகா, கோவலாம் போயிடுச்சா? என் மேல கோமா வேல்முருகா? நான் என் கடமையை தானே செஞ்சேன். இதுக்காக நீ என்ன பாராட்டுவேன் எதிர்பார்த்த வேல்முருகா? கோவமா பேசுறதா இருந்தாலும் நாலு வார்த்தை கோவமா பேசிடு. இந்த மாதிரி பேசாம மட்டும் இருக்காத. ஏதாவது பேச வேல்முருகா, என்ன நல்ல அடியாவது அடிச்சிரு. அடி, சாரி, தப்பான டைமுக்கு வந்துட்டேன் போல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல கௌரி. என்ன வேல்முருகா, எல்லாரும் உள்ள இருக்கிறப்போ நீ மட்டும் வெளிநடப்பு செஞ்சிருக்க? உங்க அம்மா உன் கோவத்தை சொன்னாங்க, நீ வா உள்ள. இல்ல கௌரி, எனக்கு தங்கதுரைய பார்த்தாலே கோவம் கோவமா வருது. உன்னை யார் தங்கதுரைய பார்க்க சொன்னா? வந்து உன் தங்கச்சி கழுத்துல தாலி ஏறத மட்டும் பாரு. நியாயமா பார்த்தா தங்கதுரை தான் வெட்டின ஊ மேல கோவமா இருக்கணும். வீம்பு பண்ணாம நீ உள்ள வா, வந்து ஆசீர்வாதம் பண்ண. இல்ல, இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. என்ன பேசுற வேல்முருகா, இந்த நினைப்புல உனக்கு இருக்கவே கூடாது. இது வரைக்கும் வந்த வம்பெல்லாம் போதும். திலகா வயிற்றுல இருக்கிற குழந்தைய நினைச்சியாவது உள்ள போ. போன்னு சொல்றேன்ல, போ. என்னாச்சு, வேல்முருக முகம் கொடுத்து பேசலையா? முதல்ல கல்யாணம் முடியட்டும், அப்புறம் உங்க பஞ்சாயத்தை பாத்துக்கலாம். வா. ஓம் வருணாய ஸ்வாஹா, வருணாய இதன் நமஹ. ஓம் இந்திராய ஸ்வாஹா, இந்திராய இதன் நமஹ. முகூர்த்தத்துக்கு நாடி யாருது, பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. ஓம் போ ஸ்வாஹா, அக்னி சிரிச்சிட்டு வாடா. எப்ப பார்த்தாலும் கோபமாவே இருந்துக்கலாம். வாயுவே இதன் நமஹ. ஓம் சுப ஸ்வாஹா, சூர்யாய இதன் நமஹ. வாத்தங்க ஓம் போர்பவ ஸ்வாஹா, அக்னயே பிரதாபதே இதன் நமஹ. ஓம் அக்னயே ஸ்வாஹா, அக்னயே இதன் நமஹ. ஓம் கிருஷ்ண வே ஸ்வாஹா, போய் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. திலகா வர சொல்லுங்க. நிலாவதே திலகா கூட்டு வாமா. இதன் நமஹ. ஓம் சூர்யாய ஸ்வாஹா, சூர்யாய இதன் நமஹ. ஓம் பிரஜாபதயே ஸ்வாஹா, பிரஜாபதயே இதன் நமஹ. ஓம் ருத்ராய ஸ்வாஹா, ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. ஓம் போ ஸ்வாஹா. அத்த வாங்க, அத்த நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ முதல்ல வந்து உட்காருவா, போய் உட்காரு. ருத்ராய ஸ்வாஹா, ருத்ராய பசுபதயே, உட்காந்துக்கோங்க. ருத்ராய பசுபதயே இதன் நமஹ. ஓம் கேசவாய ஸ்வாஹா. சே, பஞ்சாயத்து பணி உங்களை பக்கத்து பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்குள்ள பெரிய பெரிய அவமானம் மானக்கேடெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலையாவது தங்கதுரைய தட்டி கொடுத்து வளர்க்காம கொஞ்சம் தட்டி கேட்டு வளங்கண்ணே, முறைக்காதீங்கண்ணே. அவன் உங்களுக்கு அரும மகன்னா எனக்கு அண்ணன் மகன். இந்தாங்க இந்த மாங்கல்ய தட்டை, எல்லாரையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கௌரி தட்டை வாங்கிக்கோ. அம்மா,
இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரண கர்த்தாவே நீதான். தட்டை வாங்கிக்கோமா. வாங்கிக்கோமா, முகூர்த்தத்துக்கு நாடியாயிண்டே இருக்கு. வாங்கிக்கோமா. வாமா வாங்கிக்க.